ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பீட்டா ஃபிஷஸை ப்ரீட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் பேருக்கு ஃபெயிலியரும் ஆகிருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சம்டைம் பீட்டா ஃபிஷஸ் ப்ரீடிங்கில் மேல் அண்ட் ஃபீமேல் நல்லாவே ஸ்பான் ஆயிரும், மேட்டும் ஆகும், பட் ஃபீமேல் எக் ரிலீஸ் பண்ணாது. இதோட ரீசன் என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. எஸ்டிடி என்ன வரலாறு தானே? இந்த அரமனையில் இருந்தவனுக்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால் ஓடிட்டானுங்களாம். இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? இந்த கண்டிஷனோட மொதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான ஏஜ் குரூப்பில் இல்லாத ஒரு ஃபீமேல் பீட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா உங்கள் ஃபீமேல் பீட்டா ரொம்பவே சின்ன ஃபீமேல் பீட்டாவாக இருக்கும். ஒரு 6-10 மாதம் இருக்கிற ஒரு ஃபீமேல் பீட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களோட மேல் பீட்டாவை நீங்கள் ரொம்பவே சின்னதாக சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு கரெக்டான ப்ரீடிங் உள்ள மேல் பீட்டாவோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 இயராவது இருந்திருக்கணும். அதை விட நீங்கள் கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் சூஸ் பண்ணனால தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேல் பீட்டா ஃபிஷ் ரொம்பவே வீக்காக இருந்திருக்கலாம், அதுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துருந்துருக்கலாம். அதால் அந்த மாதிரி இருக்கிற பீட்டா ஃபிஷஸால் அதோடய ஃபீமேலோட ஸ்டொமக்கை ஸ்க்வீஸ் பண்ணி எக்ஸை வெளியெடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேல் பீட்டாவையோ இல்லை ஃபீமேல் பீட்டாவையோ செகண்ட் டைம் நீங்கள் கேப்பே இல்லாமல் ப்ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக தான் உங்கள் பீட்டாவை நீங்கள் ப்ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸாவது நீங்கள் கேப் விடணும். கேப் விட்டு தான் அதை நீங்கள் நல்லா கேர் பண்ணணும். கேர் பண்ணி ஃபீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த செகண்ட் டைமே நீங்கள் ப்ரீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ப்ரீட் பண்ணிங்கன்னா மேல்கிட்ட கேமெட்ஸ் இருக்காது, அதே மாதிரி ஃபீமேல்ஸ்கிட்ட கிக்ஸ் இருக்காது. ஸோ இதனால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கலாம். இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.